வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான அவரைக்காய் பொரியல் எவ்வளோ சீக்கிரமாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வெறும் 3-4 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன் வச்சு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கூடவே வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவொடனே நம்ம கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற அவரைக்காவை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம முன்னாடி போடுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து அவரைக்காய் எல்லா இடத்துலையும் பிடிக்கும். அவரைக்காய் போட்டதுக்கப்புறம் போட வேண்டாம், முன்னாடியே எண்ணெயிலே வதக்கினா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் முன்னாடியே போடுறது. நீங்கள் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. இனி நறுக்கி வச்சிருக்கிறேன் அவரைக்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. கொஞ்சமாக உப்புத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறையெல்லாம் வேண்டாம். நம்ம மூடி வச்சுட்டு ஆவியிலேயே கிண்டி விட்டு அப்படியே வேக வச்சு எடுத்து போகிறோம். லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இது தேங்காய் ஆட் பண்ணணும். இந்த அளவு தண்ணி போதும். இனி இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் வந்து இடையில இப்போ மூடி திறந்து கிண்டி விட்டேன். அப்போ தான் வந்து எல்லா இடமும் ஒரே போல வேகும். சூப்பராக நம்மளோட அவரைக்காய் பொரியல் வெந்துருச்சு. இனி லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. சூப்பரான என்னோடய அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.